vambu na nambu namaken vambu vambu na nambu namaken vambu naan pidicha moyalukku moonu kaalu naanga vela vetti illada ratta vaallu vambu na nambu namaken vambu. விட்டதை பிடிக்கணும்பா, விட்டதை பிடிச்சாதான் வீட்டில் சோறு கஞ்ச முடியும். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா வேலைக்கு ஆகாது. அங்க ரெண்டு பேர் இருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். யாருன்னு இது? தெரியலையா? கீதா, கீதா, நம்ம சங்கீதா மாமா. ஓ, சொந்தக்கார பொண்ணு ஒரு வெளியூர்ல இருக்கீங்களா? அதேதான், அதேதான். என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? என்னப்பா ரெண்டு பேரும் சீட்டு விளையாட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தப்பு இல்லையா? இதுக்குதான் அப்பவே வேண்டாம். சும்மா கேஷுவலா விளையாண்டுட்டு இருக்கம்மா. சரினா, இந்த பொண்ணு வெளியூர்ல ஏதாவது இருந்து வந்திருக்குது. நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் மேட்டர்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியுமா? தெரியுமா இல்ல? இப்போ பொண்ணை வச்சுதான் பிரச்சனையே. பொண்ணு வருமா வராதா நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க, ஆனா வந்துடுச்சு. வந்த பிறகு என்ன நடக்கும் ஏது நடக்கும்னாங்க, ஆனா எதிர்பார்த்தது நடக்கல, எதிர்பார்க்காததும் நடக்கல. அந்த சூழ்நிலை ஆச்சு இல்ல? ஆகா, நீங்க வந்து எங்க வரீங்கன்னு எனக்கு தெரியுது. 30 நாளுக்கு வரீங்க, விழுப்புரத்துல நடந்த மேட்ருக்கு. ஆமா, அதுல எல்லாரும் எதிர்பார்த்தது கனிமொழி வருவாங்களா வரமாட்டாங்களா. ஏன் இப்ப நம்ம எதிர்பார்த்தோமா சங்கீதா வரும்னு? எதிர்பார்க்காம வந்துருச்சா? இந்த சூழ்நிலை தாங்க. ஏன்னா கனிமொழிக்கும் சரி அழகருக்கும் சரி அழைப்பே கிடையாது. பொதுவா அழகிரி இந்த மாதிரி மனுஷங்களை கலந்துக்க மாட்டார், அது அவருடைய ஸ்டைல். ஆனா அப்படியே கலந்துக்கிட்டாலும் பாதியில போடுறதும் அவருடைய ஸ்டைல் தான். ஆமாங்க, நீங்க கூப்பிட்டுருக்கணும்ல, ஒரு முக்கியமான இதுல இருந்து கூப்பிட்டுருக்கணும்ல. இவங்க கூப்பிடவே இல்லை, அவரை தான் கூப்பிடலன்னாலும் கனிமொழியும் கூப்பிடல. அதுல நம்ம கனிமொழி எதுக்கு கூப்பிடலங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமில்ல? ஏன்னா அவங்கள வந்து இந்த கவிதைகள் அதெல்லாம் தொகுத்து எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விழா நடந்துருச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கனிமொழியை வந்து நம்ம பொன்முடியார் இருக்காருல்ல, அவருக்கு கொஞ்சம் இது இல்லாத அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க. அதனால தான் அவரை அவங்கள வந்து புறக்கணிச்சதாக கட்சிக்காரங்க பேசிக்கிறாங்க. ஐயா, கட்சிக்காரங்க பேசிக்கலாம், இது உன்னுடைய ஃபங்க்ஷன் இல்ல, கட்சியினுடைய முப்பெரு விழா. இந்த விழாவில் சமமான எல்லாரையும் கூட்டணும். முப்பெரு விழாவில் 3 பேரையும் கூப்பிட்டுருக்கணும். நீ ஒருத்தருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு மிச்சம் 2 பேரை நீ நோவேர் பண்ணியானா அது லோக்கல்ல பிரச்சனை வரும் இல்லையா? ஏன்னா நீங்க சொல்லுது மாதிரி பாத்தீங்கன்னா அவரு யாருக்கு விசுவாசியா இருக்காரோ அவரை மட்டும் தானே பிசிபிக்க கூடாரு. ஆனா எப்படி வந்தாங்க அடுத்து ஒரு கேள்வி. ஆனா தலைவர் புறப்படும் போது ஏமா நீ வரலையா உரிமையோடு கூட்டு வர, இப்ப நம்ம வந்தது போனாங்களே வா கீதா சங்கீதா வாமா உக்காருமான அதே ஸ்டைல தான் அவரும். ஏமா நீ வரலையா நினைக்கிறாங்க. என்ன யாருப்பா கூப்பிட்டா, நான் எதுக்கு வரணும்? ஏமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவன் நான் கூப்பிடுறமா, தலைவர் என்ற ஒரு உரிமையோடு கூப்பிடுறேன் வா என்னோடு. உடனே சார் தலைவர் கூப்பிட்டா ஒண்ணு சொல்லுவேன், அப்பா என்பதை விட கட்சி தலைவர் அவங்க குடும்பத்துக்கு கட்சி தானே முக்கியம். கட்சி என்ன சொல்கிறோம் அதை நாங்கள் செய்வோம் சொன்னாங்களே. அதனால் ஐயோ கட்சி தலைவரே சொல்லிட்டு பேர் நம்மளை இனிமேல் யார் கூப்பிட்டானா கூப்பிடலண்ணா, தலைவரே கூப்பிட்டாருன்னு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இதை அங்கே யாரும் எதிர்பார்க்கல. மேட்ரு என்னன்னா சென்னையிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் தலைவர் படமும் போட்டும் ஸ்டாலின் படம் போட்டு தான் பேனர் வச்சிருந்துருக்காங்க. ஆனா வந்து கனிமொழிக்கு வந்து நம்ம பொன்முடியாரு போட்டா போட்டு பேனரே வைக்கல. இவரா மாதிரியே தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா பொன்முடி கரெக்டா ஒரு ஆர்டர் போட்டிருந்தாரு. என்னன்னா 50 தலைவர்கள் தான் இருக்க வேண்டும் அப்படின்னாரு. யாருன்னா பெரியாரு, அண்ணா, கலைஞர், பேராசிரியர், தளபதி இவங்க போட்டோங்க தான் இருக்கணும். இவங்க போட்டோவை தவிர வேறு யார் போட்டோவும் இருக்கக்கூட கட் அவுட் இருக்கவே கூடாதுன்னு மறைமுகம் ஒரு ஆர்டரே போட்டிருக்காங்கல்ல. அது மட்டும் இல்லையே, கனிமொழிக்கு 20 கட் அவுட் வச்சாங்க, அதையும் பிடிக்காதவங்க பிரிஞ்சு வச்சுட்டாங்களே. இல்லை, அங்கே அது யார் ரன் பண்ணாதா, அது வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த ஆர்கே செல்வநாயகம். அவர் என்ன பண்ணார்னா 20 கட் அவுட் இவங்க எல்லார் படத்தையும் போட்டு கனிமொழி பாட்டையும் முதன்மைப்படுத்தி 20 இடத்துல கனிமொழி வச்சார். நீ சொல்கிற மாதிரி அந்த கட் அவுட்டெல்லாம் வச்சார் 20 இடத்துல. ஆனால் இதை பார்த்த பொன்முடி குரூப்பு அங்கே போய் சொன்னோடனே ஐயா நம்ம போட்ட பிளானு கூட வேறு மாதிரியாக நடந்துருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கே நேராக இவரே போயிட்டு இவருக்கு குரூப்போடு போயிட்டு இவர் கனியும் கிடையாது மொழியும் கிடையாது தூக்கி எல்லாத்தையும் ரொம்ப ஆவேசம் வச்சுக்கிறேன். இன்னும் எது கட்சிக்கார தானே இருக்கா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, யாருக்கும் இங்கே இடம் கிடையாது, அதெல்லாம் எடுத்துருக்கேன். ஒரு சில பேனர் பிடிங்கி பிடிச்சி கிழிச்சு போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த பேனரெல்லாம் பிடிங்கி போட்டது ஒரு கதையாக இருந்தாலும் அந்த மேடையில் வந்து முதல்ல வந்து கனிமொழியை பேச வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்தார் நம்ம பொன்முடியார். இப்போ அவ்வளோதான் கூப்பிடலப்பா, தலைவர் கூப்பிட வந்துட்டாங்க. ஏன்னா வரும்போது வேறு இல்லையா நீங்கள் பட்டிமன்றம்
அதுலேயே பார்த்தேனாக்கா தலைவர், தலைவர் பக்கத்தில் பொன்முடி, அதுக்கப்புறம் தான் தளபதி. இந்த சைடு பார்த்தா மூணு பேர், நாலாவது ஆளாக தான் கனிமொழி. இப்படி அவங்க வந்து எப்போ ஓர கட்டத்திலேயே மிகப்பெரும் குறியாக இருந்தாங்க. இதில் தான் என்ன பார்த்த உடனே தான் மேலே ஸ்டேஜில் வந்து பொன்முடியும் ஸ்டாலினும் தான் ஆக்கிரமிப்பேன் ஸ்டேஜ் அவங்களுக்கு. ஆனால் அந்த இவங்க போய் உட்காந்தாங்களே ஸ்டேஜில் தற்கொலை பண்ணேன். அவங்க என்ன பண்ணாங்க, வள்ளி கட்டாயமாக கனிமொழி கனிமொழி உட்கார வச்சு ஆகணும்னு ஒரு பிடிவாரத்தில் ஒரு சேரை பிடிச்சி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. கனிமொழியை என்னதான் நிகழ்ச்சியில் புறக்கணிச்சாலும் நம்ம முதல்வர் தலைவரை பற்றி தன்மானம் இல்லாதவன்னு சொன்னதுக்கு சூப்பராக பதில் சொன்னாங்க. அது என்னமோ உண்மைதாம்மா. நம்ம தளபதி பேசுகிறவங்கள்ட்ட என்ன சொன்னார்னா, எல்லாரும் அஞ்சு நிமிஷம் தான் பேசணும்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம கனிமொழி என்ன பண்ணாங்க, பத்து நிமிஷம் தான் பேசினாலும் தலைவரை தன்மானம் இல்லாதவர் நம்ம முதல்வர் சொன்னதுக்கு சூப்பராக சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறமா பேச வந்தாங்க எல்லாருமே அந்த தன்மானத்தை வச்சு தான் பேசுனாங்களே தவிர, அதுக்கு முன்னாடி பேசினாங்களோ அதை பற்றி எதுவுமே பேசுனாங்க தான் டாபிக்கே. பேச மட்டும் போட்டது யார், கனிமொழி தானே. பொண்ணு தான் அவசியம் முக்கியம் என்பதை நிரூபிச்சாங்கல்ல. ஆனால் அதை பேச, ஆனால் தலைவர் பேசுகின்ற பொழுது ஆரம்பித்தார். உடனே இந்த இளைஞர் பட்டாளமே கலைஞர் ஸ்டாலினை பற்றி எதுவும் சொல்ல போகிற ஒரே எழுச்சியாக எல்லாம் கைத்தட்டிக்கிறாங்க. இல்லை, வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும், அது 30% இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும், 10% பெண்களுக்கும் சொல்லிட்டாங்க. அவசரப்படாங்களா, 5% பெண்களுக்கு ஒதுக்கப்படும். ஆனால் கனிமேல எதிர்பார்த்து 10% கொடுப்பாங்க, உன்ன மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் இல்லை 5% தர அப்படின்ற 5%னாலும் அதில் ஒரு உள்ளர்த்தத்தோட சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அடுத்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல ஒரு சீட்டு கனிமொழிக்கு உறுதியாகி போச்சு இல்லை. ஆமாம், என் சான்ஸ் கிடைக்கும்போது நான் கன்ஃபார்ம் பண்ணலன்றதுக்காக தானே சொன்னார். ஆக மொத்தத்தில் சொல்றதெல்லாம் சொல்லி. ஆனால் இன்னொரு மாதிரி தெரியுமாண்ணா, என்னதான் வந்து விழாவில் முதன்மைப்படுத்தி ஸ்டாலினை கொண்டு வந்தாலும் அதே நேரத்தில் நம்ம அஞ்சா நெஞ்சன் இருக்காருல, அவர் விழாவுக்கு புறப்பட்டிருக்காரு. என்னடான்னு பார்த்தான்னா, அவர் வந்து இந்த இளைஞர் இது நடந்துக்கும் போது அவருடைய ரொம்ப முக்கியமான வேண்டப்பட்ட ஆள் வலது கை மாதிரி உள்ள எசகுமுத்துன்னு ஒருத்தர், அவரை வந்து தளபதியோட ஆட்கள் அடிச்சு போட்டாங்க. அதில் ரொம்ப டென்ஷனில் இருந்தார் நம்ம அஞ்சா நெஞ்சர். உடனே இதை பற்றி நம்ம மேல் இடத்துல கேட்டே ஆகணும், அதுக்கு சரியான இடம் எதுனா அந்த 30 விழாவை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 500 பேரோட கிளம்பியிருக்கிறாரு. ஆனால் கிளம்புற நேரத்தில் தான் அவருக்கு ஒரு ஃபோன் வந்திருக்குது. யார்கிட்ட இருந்திருந்தா, நம்ம பேராசிரியர் இருந்து பேராசிரியர் ஃபோன் பண்ணி, இல்லை இல்லை நீ வராதா, வந்தேன்னா பிரச்சனை வேறு மாதிரி ஆகிடும், அது நம்ம கல் உள்கட்சிக்குள்ளேயே பூசின மாதிரி ஆகிடும், அவள் வெளியில் வந்து அசிங்கமாயிடும் அப்படின்னு இருக்காரு. உடனே இன்னொரு காய் என்ன வச்சிருக்காரு, நம்ம முன்னாள் முதல்வர் என்னடான்னு பார்த்தானா, தயாளு அம்மாவுக்கு அன்னைக்கு தான் பிறந்த நாள், உடனே நீ உள்ளூரில் இருந்தால் அங்கே வந்தால் பிரச்சனை ஆகும், அதனால் நீ பெங்களூரில் இருக்கிற அவங்க அம்மா போய் பார்க்க போயிட்டா வேற மாதிரி பிரச்சனை மாறிடும் அப்படின்னு இவரு, சரி அம்மாட்ட ஆசீர்வாதம் போன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் பார்க்க போயிட்டாரு. ஆனால் எப்படி தான் இருந்தாலும் கடைசியில் சமாதான குறியாகி போய் எல்லாம் ஃபேமிலி கட்சி தானே. அதனால் நீ சொல்கிற அதே அஞ்சாறு கடிதாசியமும் எழுதி கொடுத்துக்கிறாரு. இன்னார் இன்னாருக்கு தான் நிலையை பார்ப்பேன் இது கொடுக்கணும்ட்டு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துருக்காரு. அதன் பிரகாரமாக நடக்கும் பிரச்சனைகள் வந்து சமாதானன்ற போது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சமாதான ஆகிடும். குடும்ப அரசியல் தனித்துவமும் இதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. இதெல்லாம் சொல்கிறத சொல்லிவிடும். இல்லைன்னா ஏங்க, வருஷ வருஷம் செப்டம்பர் 15 மாநாடு நடத்துவாங்களா நம்ம மதிமுக காரங்க, அது இந்த வருஷம் எங்க நடந்துச்சு? அம்மா, அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு இவங்க வந்து மாநாடு ஒவ்வொரு மாவட்டத்துல நடத்துவாங்க. இந்த வருஷம் கரூர்ல நடத்துனாங்க. இதுல என்ன வித்தியாசமான மாநாடு அமைஞ்சு போச்சுன்னா, எல்லாருமே பேசினவங்க எல்லாருமே அடுத்து நம்ம முதல்வராக வரப்போகிறது நம்ம வைகோ தான் அப்படின்னாங்க. எப்போதுமே அமைதியாக இருக்கிற நம்ம வைகோ இந்த மாநாட்டில் அதிகாரத்தை கைப்பற்று அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தினார் தொண்டர்களுக்கு. அதனால் மாநாடு சிறப்பாக அமைஞ்சதாக அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்கம்மா. இப்போ அந்த மாநாட்டில் மிக முக்கிய தீர்மானம் கொண்டு வந்தாங்க, தமிழ் ஈழமே தீர்வு என்று ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். ரெண்டாவது, நம்ம தமிழக மீனவர்கள் அங்கே இதில் பாதிக்கப்படுறாங்களே, சிங்கள மீனவர்களாக பாதிக்கப்படுறாங்களே, அதை கண்டித்து ஒரு நவம்பர் 24 தூத்துக்குடியில் மீனவர்கள் வாழ் உரிமை மாநாடு ஒன்று நடத்த போகிறாங்க. அதை முழு மது விலக்கை கொண்டு வரணும் என்று சொல்லி ஒரு நீண்ட நேரம் தென் மாவட்டத்திலேருந்து இங்கே வந்து நடைப்பயணம் கொண்டாட போகிறாரு. இந்த மூணு தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு முக்கியமான தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னது? அதுதான் ஹைலைட்டான தீர்மானம். என்னடானா, இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து நம்ம பிரதமர் அறிவிச்சார்ல, அது சும்மா அந்த குளத்தை தோன்றதும் வாய்க்காவை தோன்றதுன்னு இருக்கு, அதனால பயன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்துக்கு இப்போ யாரும் ஆள் கிடைக்கல, அதனால விவசாயத்துக்கு பயன்படணும்னு சொல்லிட்டு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துற மாதிரி ஒரு முக்கியமான தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு பயங்கர எதிர்ப்பு கிளம்பும். ஏன்டானா, இந்த 100 நாள் வேலை பெண்ணே பல தலைவர் காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறானுங்க. ஏன்னா இந்த 100 நாள் வேலைக்கு ஒரு சாதாரண வேலைக்கு வர ஒரு ஆளுக்கு
வந்து 118 ரூபா நம்ம மத்திய அரசு கொடுக்குது. ஆனால் அங்கே போய் சேர்றது எவ்வளோனா ஒரு 70 ரூபா 80 ரூபா 90 ரூபா ஆளை பொறுத்து தரத்தை பொறுத்து குறிச்சிருக்கோம், கொள்ளடிச்சிருக்கிறானுங்க. இது இதுபடி போயிட்டு இருந்தால் கூட இப்போ கொஞ்சம் சமீப காலமாகவே நம்ம வைகோ அவர்களுக்கு மவுசு கூடுது. மவுசு கூடுதுன்னு சொன்னாலே தன்னை சுற்றிக்கிறவங்களும் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று பேச சத்தம் போடுவாரான். இதுக்கு என்னடானாக்கா ஏற்கனவே நம்ம இது நடந்து பாரு, சென்னையில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, அவர் நூல் வெளியிட்டு விட பாராளுமன்றத்தில் வைகோ உரையினது, அதில் பேசுகிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனி வந்து தமிழகத்தில் ஆளே இல்லை, கருணாநிதி அவர் காட்டு முடிஞ்சு போச்சு, இன்னமும் வந்து இப்போ யாரை தான் கூட வச்சுருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணான்னு ஒருத்தர் தெரியல, மதுக்கடையில் பூட்டே போடுவோன்னு தான் வாங்கி ஒருத்தர் பூட்டு போட்டு இப்படி போயிடுறாரு. ஒவ்வொருத்தரும் அவன் தள்ளி அந்த மாதிரி ஆகி போறாரு. அவர் வந்து ஒரு மாதிரி என்ன பண்ணுறாரு பொண்ணாட்டி பேசுக்கப்பற இப்படி அதை ஒவ்வொருத்தரும் சொல்லி எல்லாம் போயிடுறாங்க. ஆனால் இன்னைக்கு டெவலப் ஆகிக்கிட்டது ஒரே ஒரு யார் என்று சொன்னால்